ஹலோ வீவர்ஸ், 2009 ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கன் அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஆனார். அந்த நிகழ்வு இந்த உலகமே திரும்பி பார்த்தது. அதற்கு காரணம் பல 100 ஆண்டுகளாக அமெரிக்கர்கள் அடக்கி ஆண்ட நாடு ஆப்பிரிக்கா. அந்த மண்ணில் பிறந்த விதை ஒன்று இன்று அந்த அமெரிக்கர்களுக்கு அதிபர் ஆகிறது என்பதால் தான். அந்த தலைவர்தான் பாரக் ஒபாமா. ஆனால் இதற்கெல்லாம் விதை போட்டவரின் வரலாறை நாம் அறிய வேண்டாமா? ஆப்பிரிக்காவின் விடிவெள்ளி என்றும் தன் வாழ்நாளில் 1/3 சிறையில் கழித்தவர் என்றும் சொல்லலாம். அவர்தான் நெல்சன் மண்டேலா அவர்கள். நெல்சன் மண்டேலாவின் சில கோட்பாடுகள் தலைவர்களுக்கு மட்டுமல்ல, பல சாமானிய மக்களுக்கும் பொருந்தும். அவைகள் சில: ஞானிகள் அமைதியாக இருக்கும் போது முட்டாள்கள் எண்ணிக்கை கூடும், நீங்கள் உங்கள் கொள்கையை சமரசம் செய்யக்கூடாது, ஆனால் உங்கள் எதிராளிகளை அவமானப்படுத்தாதீர்கள், அவமானப்படுத்துபவரை விட ஆபத்தானவர் வேறு யாரும் இல்லை. இப்படி பல கோட்பாடுகள் அவருடைய வாழ்நாளில் கூறியிருக்கிறார். அவர் தன்னுடைய சுய சரிதையை லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 700 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகம் தமிழில் தா பாண்டியன் அவர்கள் நமக்காக மொழிபெயர்த்திருக்கார். அந்த புத்தகத்துடைய தொகுப்பு தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா நான் 4 ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். 1st அவருடைய இளமை காலம், அப்புறம் அவருடைய படிப்பு, 2 அவருடைய அரசியல் நுழைவு, 3 அவருடைய சிறைவாசம். எதனால் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு மேலே அவர் சிறையிலேயே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவர் அதிபர் ஆன தருணம். வாங்க ஃபர்ஸ்ட் அவருடைய இளமை காலம், அவருடைய படிப்பு, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். 1918 பிறந்தார் மண்டேலா. அவரின் இயற்பெயர் ரோஹிலால் மண்டேலா. தன்னுடைய முதல் பள்ளி ஆசிரியரால் மாற்றப்பட்ட பெயர்தான் நெல்சன் மண்டேலா என்று ஆனது. அவர் குடும்பத்தில் முதலில் பள்ளிக்கு சென்றவர் என்று பெருமை உண்டு. இளம் வயதில் குத்துச்சண்டை வீரராகவே அறியப்பட்டார். அது பின்னாளில் அவர் சிறைவாசத்தில் இருந்தபோது இந்த பயிற்சி பேருதவியாக இருந்தது. பள்ளி படிப்பை முடித்த பிறகு லண்டன் மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கல்லூரி படிப்பை மேற்கொண்டார். மாணவர்கள் பிரதிநிதி குழு போராட்டத்தில் ஈடுபட்டதால் கல்லூரியிலிருந்து அவர் விலக்கப்பட்டார். பின்பு 1941 ஜோகன்பர்க்ஸ் சென்று பகுதி நேரமாக சட்டக்கல்வி படித்தார். ஒரு தங்கச் சுரங்க பாதுகாப்பு அதிகாரியாகவும் தோட்ட முகவராகவும் பணியாற்றி வந்தார். அடுத்தபடியாக அவருடைய அரசியல் நுழைவு. கல்லூரி காலத்தில் இருந்தே பல போராட்டங்களில் ஈடுபட்டார் மண்டேலா. வெள்ளையர்கள் கருப்பர்களை அடிமைத்தனம் படுத்தியதைக் கண்ட மண்டேலா கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் நிறபேதமில்லாமல் மக்கள் ஒன்றாக இருப்பதைக் கண்டு வியந்தார். என்றாலும் சில கருத்து வேறுபாட்டால் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அதில் 1944 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் இளைஞர் அணி அமைக்கப்பட்டது. தனது செயல்களால் அனைவரின் பாராட்டை பெற்ற மண்டேலா 1947 இளைஞர் அணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். பின்னாளில் அவரே இளைஞர் அணி கூட்டத்திற்கு தலைவராகவும் இருந்தார். நாடு முழுவதும் பயணித்து இன அடிப்படையிலான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் மண்டேலா. அமைதியான வழியில் எதிர்ப்பு தெரிவிப்பதே மண்டேலாவின் நோக்கமாக இருந்தது. மண்டேலா கைதும் செய்யப்பட்டார். அரசாங்கத்தின் விசாரணையிலும் அமைதியான வழியிலும் மக்களை திரட்டியது உறுதியானது. ஆங்கிலேய அரசின் கல்விக் கொள்கையை எதிர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்த மண்டேலா 1950 பல முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். ஆங்கிலேயர் மட்டும் அங்கம் வகிக்கும் நீதிமன்றம் தன்னை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது என அறிவித்தார். இனவாதத்தை நான் வெறுக்கிறேன், எந்த இனத்திடமிருந்து தோன்றினாலும் இனவாதம் காட்டுமிராண்டித்தனமானதே என நீதிமன்றத்தில் முழங்கினார் மண்டேலா. மண்டேலா 1962 சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைவாசம். 1962 சிறையில் அடைக்கப்பட்ட மண்டேலா ஏறத்தாழ 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். உலக வரலாற்றிலேயே இவ்வளவு நீண்ட காலம் சிறையில் வாடிய தலைவர்கள் இல்லை. பல ஆண்டுகள் அவரை தனிமைச் சிறையில் அடைத்து கொடுமை செய்தது தென்னாப்பிரிக்க அரசாங்கம். மனைவியை சந்திப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. 1988 கடுமையான காசநோய் ஏற்பட்டு மரணத்தின் எல்லைக்கே சென்றார். அதனால் வீட்டு சிறைக்கு மாற்றப்பட்டார். பின்பு தென்னாப்பிரிக்க அரசு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடையை நீக்கி மண்டேலாவை 1990 விடுதலை செய்யப்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். 1990 மண்டேலா சிறையில் இருந்து விடுதலை பெற்றார். விடுதலை பெற்றபோது அவருக்கு வயது 71.
இந்நிகழ்வு உலகம் முழுவதும் நேரடியாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது. Mrs. Winnie Mandela next to him, waving to the crowds. Hand in hand, they leave the Victor Verster prison. தென்னாப்பிரிக்க அரசு அறிவித்தபடியே 1990 அன்று மாலையில் மண்டேலா விடுதலை செய்யப்பட்டார். சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியது வரலாற்று சிறப்புமிக்க பேச்சாகும். அவர் பேசியது, நிற வேறுபாடு இல்லாமல் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்படும் அமைப்புதான் நம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும். அரசியல் அதிகாரத்தின் மீது வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியத்துக்கு முடிவு காண வேண்டும். நமக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும். அதுவரை போராடுவோம் என்று அவர் கூறியது மக்களின் மத்தியில் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிபர் ஆன தருணம். 1994 May 10 அவர் தென்னாப்பிரிக்காவின் அதிபரானார். 1998 ஆண்டு முதல் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பள்ளிகளில் தமிழ், தெலுங்கு, இந்தி, குஜராத்தி, உருது ஆகிய மொழிகளை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். நோபல் பரிசு பெற்ற பின் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதலாவது வெள்ளை இனமல்லாத ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு பதவி வகித்தார். வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்களும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களும் அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றனர். 1999 பதவியை விட்டு விலகினார். இவர் இரண்டாவது முறை அதிபர் பதவிக்கு போட்டியிட மறுத்துவிட்டார். மனித உரிமை போராட்டங்களில் தொடர்ந்து போராடிய மண்டேலா 2008 June பொது வாழ்வில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இதெல்லாம் தான் நெல்சன் மண்டேலா அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான தருணங்கள். இந்த புத்தகத்தை படிக்கும்போது பல இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிறையில் அவர் பட்ட கஷ்டங்கள் ஆகட்டும், தன் மனைவி குழந்தைகளை கூட பார்க்கறதுக்கு அவருக்கு அனுமதிக்காமல் இருந்த அந்த நிலைமையாகட்டும், பல நூறு வருஷங்களாக மக்கள் இனவெறியினாலேயும் நிறவெறியினாலேயும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிற ஒரு புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்குது. ஸோ நீங்கள் சுயசரிதை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இவருடைய சுயசரிதையை படித்தோம் அப்படின்னா எவ்வளோ போராட்டங்கள் நிறைந்தது தலைவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனலில் புக் பற்றின ரிவ்யூ அண்ட் சமரிஸ் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.